உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா, உங்களை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீரப்பா. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து நான் உம்மை நோக்கி கூப்பிடுவே. கூப்பிடுகிற யாவருடைய கூக்குரலையும் கேட்கிறவரே, இந்த காலை வேளையில் கூப்பிடுறோம்ப்பா. எங்கள் ஸ்ரீலங்கா தேசத்துக்காக உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமப்பா. எங்களுடைய அண்டை நாடாகிய இலங்கைக்காக உம்மை நோக்கி கூப்பிடுறோம்ப்பா. மக்கள் வாடி தவிக்கிறத பார்க்குறோம்ப்பா. ராஜா, ஸ்ரீலங்காவுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக அப்பா. இங்க ஆண்டவரே, சிங்கள மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக ஒரு விசை மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. நீர் மொழியை கடந்து, நாடுகளை கடந்து, ஜாதிகளை கடந்து அப்பா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும், நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் உம்முடைய மழையையும் சூரியனையும் அப்பா, சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறவர். எங்கள் மக்கள் தத்தளிச்சு போயிருக்கிறாங்கப்பா. விலைவாசி ரொம்ப உயர்ந்திருப்பதால் அன்றாட தேவைகள் கூட அவர்களுக்கு பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் கலங்கி இருக்கிறார்கள் அப்பா. அவர்களோடு இணைந்து பாரத்தோடு நாங்களும் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயம் தொயும் போது பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து நான் உம்மை நோக்கே கூப்பிடுவேன். எங்கள் கூப்பிடர்களுடைய கூக்குரலை கேட்கிறவரே அப்பா, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை என்று சொன்ன அப்போஸ்தலன் பவுலுடைய வாக்கின்படியே உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி அரவணைச்சு, சுற்றி சூழல் எப்படி இருந்தாலும் அவங்க மனநிலைமை உங்களுக்கு நேராக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, உங்களையே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையில் காணொலியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து பாடுவீங்க, ஆராதிக்க வைங்க, ஜெபிக்க வைங்க. உம்முடைய திருவாய் மொழிதனை கேட்கிற பாக்கியமுள்ள காதுகளாக எங்கள் காதுகளை மாற்றி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா. நாம் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்முடைய கூக்குரலின் சத்தத்தை கேட்கிற அன்பு தெய்வமாக இருக்கிறார். அவரே அகில உலகம் நம்பும் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒரு நாளும் நீங்களும் நானும் தனிமையானவர்கள் அல்ல. நம்முடைய தனிமையை இனிமையாக மாற்றி தருகிற தெய்வம். தனிமையோடு இருக்கிறீர்களோ, அவரோடு உறவாடும் போது எல்லா தனிமையும் மாறும், உங்கள் வாழ்க்கையே இனிமையாகும். காலையில் எழுந்துக்கும் போதே தேவன் உன்னோடு தேவன் உங்களோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், இயேசு நம்மோடு இந்த உலகத்தை விட்டு நாம் நம்முடைய நோக்கம் சுவாசம் எல்லாம் நோக்கம் முடிஞ்ச உடனே நம்முடைய சுவாசமும் முடியும். அப்போ நாம் இயேசுவோடு, ரெண்டே ரெண்டு ஃபார்மெட் தான். அதில் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாகவே
நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டிய உத்தரவாதம் நம் தலைமையிலே இருக்கிறது. மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு முட்டை விலையே 28 ரூபா, மசாலா பொடி 6000 ரூபா, கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி. ஆனாலும் நல்ல செய்தி, எலிசா காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு பஞ்சம் வந்தபோது அவருடைய கர்த்தருடைய வாக்கு எலிசாவுக்கு வந்த உடனே எல்லாமே சூழ்நிலை தலைகீழாக மாறினது போல நிச்சயமாகவே மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு, முந்திய சீருக்கு அன்பு மக்களை கர்த்தரே திரும்ப பண்ணுவார். அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆகாரை போல நீங்கள் தனிமையாக இருக்கிறீர்களோ, எல்லா தனிமையையும் மாற்றி நம்முடைய வாழ்வையே இனிமையாக மாற்றித்தர வல்லமை நிறைந்தவர், அவரை நோக்கி கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு கூட ஆகாரத்தை தருகிறவர். இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து Thank you, Pa. Thank you, Pa. Nandri Ayya. அதிபதியாய் உன்னதத்திலே அமர வைத்தான். எகிப்தின்
அதிபதியாய் உன்னதத்திலே அமர வைத்தார். தனிமையல்ல, இனி தனிமையல்ல, அடிமையல்ல, இனி அடிமையல்ல, அடிமையல்ல, நீ அடிமையல்ல, அடிமையல்ல, நீ ஆளுநர் தானே. தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தேவன் உன்னோடு இருக்கிறான், தேவன் உன்னோடு இருக்கிறான், தேவன் உன்னோடு இருக்கிறான், தேவன் உன்னோடு இருக்கிறான். பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டு போனாலும் பரம தகப்பன் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். பெற்றெடுத்த தாய் தந்தை கைவிட்டு போனாலும் பரம தகப்பன் உன்னை நிச்சயமாய் ஆதரிப்பார். உள்ளங்கையிலே உன்னை வணங்கவர், உள்ளங்கையிலே உன்னை வணங்கவர், ராஜமுடியார் கையிலே வைத்துக் கொள்வார், ராஜ முடியாத கையிலே வைத்துக் கொள்வார். தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, அடிமையல்ல, இனி அடிமையல்ல, அடிமையல்ல, இனி அடிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல. தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தனிமையல்ல, இனி தனிமையல்ல, தேவன் உன்னோடு இருக்கிறான், தேவன் உன்னோடு இருக்கிறான், தேவன் உன்னோடு இருக்கிறான், தேவன் உன்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்கிறார். வாழ்க்கையில் எத்துன்பம் வந்தாலும் நமக்கு உதவும் நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே உலாவுகிறார். ஹல்லேலூயா. உலகம், உலகம் மனிதர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று அவர் சொல்லி இருக்க நாம் தைரியம் கொண்டு, ஆண்டவரே நீரே என் சகாயராய் இருக்கிறபடியால் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஆதலால் நாம் தைரியம் கொண்டு, மனுஷர் எனக்கு விரோதமாய் என்ன செய்ய முடியும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லலாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொல்லி இருக்கிறாரே, சொல்லலாமே. என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார் அவற்றையெல்லாம் சொல்லலாமே. அவன் சொல்லதை நாம் ஏன் சொல்ல வேண்டும்? அவர் சொன்னதை நாம் சொல்லுவோம், நிச்சயமாகவே வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை நாமே எடுத்துக்கொள்ளுவோம். அவர் கொடுக்கிற பதில் நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஏனென்றால் எந்த அளவுக்கு துதியை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஏறெடுக்க ஏறெடுக்க அவரே ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஜெயத்தை எடுத்துக்கொண்டு, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், என் பக்கம் இருக்கிறார்,
தனிமை இல்லை, உங்கள் தனிமையை இனிமையாக மாற்றுகிற தெய்வம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை. அது யாராவது ஒடுங்கி போக நம்மளை ட்ரை பண்ண வந்தாலும் அவருக்குள்ளே நாம் கழுகை போல பலனடைவோம். ஏனென்றால் நீங்களும் நானும் காத்திருக்கிறவர்கள். அவர் பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் கழுகை போல சட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடி, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிரா அட என்னதா செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிரா என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. சந்தரபா அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. அப்படி எழுப்பி நின்று, எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானீர். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ. அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். பாடுவோம். இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்டக்கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். கர்த்தர் செயலிது அதிசயம் இது, கைதட்டி பாடுங்கள். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோ. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. இன்று அகமகிழ்வோ, அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோ. ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா. என்றும் உள்ளது உமது
பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தேனையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தேனையா. தோல்வியில் எனக்கு வெற்றி பவனி செல்வே, தோல்வியில் நமக்கு வெற்றி பவனி செல்வோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடும். ஓ இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோ. இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் எழுந்தாரே. இறை மகன் இயேசு, இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க, அதிசயமானவர் வாழ்க வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க, மரித்துயிர் எழுந்தாரே. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா ராஜா ராஜா, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா, எப்போதும் இருப்பவர் மேலும் வருபவர். சர்வலோகாதிபன் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்நாள் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்நாள் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம், மூந்தில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய த்ரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திர நித்ய த்ரியேகா நமஸ்காரம். பரிசுத்த ஆவியே நமஸ்காரம், பரம சற்குருவே நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருமையாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தேனினிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமா, தேனினி முயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே ஓடி நாடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி முயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி முயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தந்தானை துதிப்போமே, திருச்சபையாரே அவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே.
தந்தையாய் நமக்கு நந்த நந்தமான உள்ளத்தறியதோர் நன்மை மிக மிக தந்தானை துதிப்போம். திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போம். பொய்யார பிச்சியோனே உன்னை முத்தாக அழி கூர்ந்து நேர்ந்து பொய்யார பிச்சியோனே தந்தானை துதிப்போமே. திருச்சபையாரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போம். ஹல்லேலூயா. அவரையே தந்துவிட்டார். பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக தந்துவிட்டார். அவரையே தந்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த காலை வேளையில் அப்படியே தேவ சமூகத்தில் முழந்தார் படுகின்ற என்னை பார்க்குறப்ப உங்களுக்கு அவ்வளோ ஆசைப்பா. என்னை சொந்தம் கொண்ட தெய்வமே உங்களை மனதார போற்றுகிறோம், உங்களை வாயார வாழ்த்துகிறோம், உங்களை நெஞ்சார துதிக்கிறோம். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோந்தி நடக்க செய்தி. பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலோதி நடக்க செய். மான்களின் கால்களை போல பலனாய் ஓடச் செய்தீரே, உயர்ந்த திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீர், அடைக்கலம் அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீர். முடியாத பாவாழ தெரியாத முடியாத பாவாழ தெரியாதப்பா, உங்க கிருபையில்லாம வாழ முடியாதே, கிருபையில்லாம வாழ தெரியாதையா. முடியாத பாவாழ முடியாத பாவாழ தெரியாத. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உன் கிருபை ும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலும் நீர், அரணும் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலும் நீர். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லப்பா, தாங்கி நடத்துவது பெருமை பாராட்டிட
தினம் சுமந்து சுமந்து நடத்தி நடத்தி என்னை சுமந்து சுமந்து நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே நீரே நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே உங்க கிருபை எனக்கு போதும் உங்க தயவு எனக்கு போதும் உங்க கிருபை எனக்கு போதும் உங்க தயவு எனக்கு போதும் நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே என்ன நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்ன நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே ஐயா நல்லவரே வல்லவரே கிருபை உள்ளவரே நல்லவரே வல்லவரே கிருபை எங்க வாழ்க்கையில நல்லவராக வல்லவராக கிருபை உள்ளவராக இருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபை உள்ள வார்த்தையின் வழியாக எங்களோடு மகிமைப்பட போகிறீர். உம்முடைய தாசர் வழியாக எங்களோடு நீர் பேச போகிறீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஜீசஸ் நல்லவரே வல்லவரே தேங்க் யூ கிருபை உள்ளவரே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் எவ்வளவு அளவோடு இருக்கணும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மிடத்தில் பேசினார். நாம் இயற்கையான மனிதர்கள், ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வேண்டிய வாழ்க்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை. அப்போ இயற்கையான ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை எப்போ வாழ முடியும் அப்படின்னா, அது அவனுடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ அது அவனுக்கு சாத்தியமே இல்லை. அவன் தேவனோடு அவன் கொண்டிருக்கிற தனிப்பட்ட ஐக்கியம், நேச்சுரலாக இருக்கிற ஒரு மனுஷனை சூப்பர் நேச்சுரல் பீயிங்காக மாற்றிடுது. ஸோ பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடாது. கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கிற ஒரு நிலைமையை நாம் மறுபடியும் பயிற்சி செய்யணும். ஜபத்தின் மூலமாக கத்தரோட இசைந்திருக்கிறவன், ஆராதனையின் மூலமாக கத்தரோட இசைஞ்சிருக்கிறவன், வேதத்தை தியானிப்பதன் மூலமாக கத்தரோட இசைஞ்சிருக்கிறவன், அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். இந்த ஐக்கியத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது கத்தருடன் இசைந்திருக்கிற அந்த அனுபவத்தை நாம் மறுபடியும் பயிற்சி செய்கிற பொழுது, 1 கொரிந்தியர் 6:17 அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே கூட ஒரே ஆவியாயிருக்கிறார். யோவான் 15 என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். திராட்சை செடி
கொடி திராட்சை செடியில் என்ன செய்யணும், நிலைச்சிருக்கிற பட்சத்தில் தான் அதனால் கனி கொடுக்க முடியும். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய. ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே நாம் செய்கிற, நாம் எடுக்கிற முயற்சி இல்லை, நாம் செய்கிற பயிற்சி. இந்த பார்வை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் நம்முடைய பயாலஜிக்கல் சிஸ்டத்தை நாம் பிலீவ் பண்ண ஒருபோதும் முன்வரவே மாட்டோம். நாம் விசுவாசிக்கிற தியாலஜி, கிறிஸ்தனுடைய நற்செய்தி தான் நம்ம வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வர போதுமானது. நம்புறீங்களா? எஸ். இப்போ உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நாம் உலகத்தின் காரியங்களோடு நம்முடைய நேரத்தை கொஞ்சம் அளவோடு செலவிடணும். உலகம்னாலே என்ன வந்துடணும், அளவோடு. இந்த மாம்சம் உலகத்தில், உலகத்தின் காரியங்களோட நேரத்தை அளவில்லாமல் செலவு பண்ண விரும்பும். மணிக்கணக்காக உலகத்தோடு எப்படி இருக்கான், மணிக்கணக்காக தன்னுடைய நேரத்தை உலகத்தோடு என்ன செய்கிறான், செலவிடுகிறான் மணிக்கணக்காக. அப்போ நாம் உலகத்தின் காரியங்களோட, உலகத்துக்கு எடுத்த காரியத்தில் அளவில்லாமல் நம்முடைய நேரத்தை நாம் செலவு பண்ணுறப்ப அது முறையற்ற விதத்தில் எந்த உலக காரியத்தோடு நம்ம உறவாடினாலும் சரி, அது நம்ம உடனே என்ன பண்ணிடுதுன்னா தீட்டுப்படுத்திடுது. உலகம் நம்மளை தீட்டுப்படுத்துமே ஒழிய நம்மளை ஒருபோதும் என்ன செய்யாதுன்னா திருப்தி படுத்தாது. எஸ். கண் காண்கிறதுனால திருப்தி அடைகிறது இல்லை, செவி கேட்கறதுனால நிரம்புகிறது இல்லை. இப்போ உலகத்தை குறித்து எவ்வளோ கேட்டாலும் செவி நிரம்பாது, உலகத்தை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் கண்கள் திருப்தி அடையாது. வேணா தீட்டுப்படலாம், என்ன செய்யலாம், தீட்டுப்படலாம், நம்மை நாமே தீட்டுப்படுத்தி கொள்ளலாம். இங்க தீட்டு நிகழ்கிறதே ஒழிய திருப்தி உண்டாகிறது இல்லை. ஆனா நம்ம ஜீவனில் கிறிஸ்துவோடு நாம் உறவாடி கர்த்தரோடு இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாகிற அந்த உச்சக்கட்ட உறவாடல எனக்குள்ள அப்படி ஒரு திருப்தி உண்டாகுது. அங்கதான் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பார். உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனை துதிக்கிறவங்க எத்தனை பேர், உலகத்தை மிதிக்கிற அளவு தேவனோட உறவாடி மகிழ்ந்து அவருக்குள்ளே பூரிச்சு தெளிச்சு திருப்தியாக இருக்கிறவங்க எத்தனை பேர். கிறிஸ்துடன் கூடிய உறவு நம்மளை திருப்தி படுத்தோம்னா உலகத்தால் நம்மளை தீட்டுப்படுத்தவே முடியாது. ஹல்லேலூயா. அது எப்படின்னா தித்திப்போட வந்தாலும் அதை ஓங்கி ஒரே மிதியை என்ன செஞ்சிருவேன், மிதிச்சிருவேன். அப்போ ஒரு தேவ மனுஷன் செய்ய வேண்டிய பயிற்சி என்னன்னா கிறிஸ்துவோடு உறவாடி அவன் அவருக்குள்ள அடைகிற திருப்தியை அவன் மறுபடியும் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷமா இருக்கு. எஸ். இந்த பார்வை வந்துருச்சுன்னா தேறிட்டோன்னு அர்த்தம். எஸ். எந்த பார்வை வந்துருச்சுன்னா அவரோட உறவாடி அந்த சந்தோஷத்தில் நாம் பூரிச்சு தெளிச்சு கிறிஸ்துவுக்குள்ளே திருப்தி அடைகிறோம் பாருங்க, அந்த மனப்பக்குவம் வந்துருச்சுனாலே நாம் தேறிட்டோம்னு அர்த்தம். எஸ். ஆண்டவரோடு உள்ள உறவு போல நம்முடைய கடினமான இருதயத்தை அப்படியே லகுவாக்கி நம்மளை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வேற எதுக்குமே இல்லை. ஆமென். எந்த அளவு ஒரு தேவ பிள்ளை கர்த்தரோட உறவாடுறானோ அந்த அளவு அவனுடைய மனசு பக்குவம் அடைகிறது, அந்த அளவு அவனுடைய இருதயம் பண்படுகிறது. எஸ். ஹல்லேலூயா. சொல்றோம்ல பண்பட்ட இருதயம் அவருக்கு, பக்குவமான ஒரு இருதயம் அவருக்கு. இருதயம் பக்குவமா என்ன செய்கிறார், நடந்து கொள்கிறார். பயாலஜிக்கு பக்குவமா நடக்க தெரியுமா, தெரியாது, பாயத்தான் தெரியும். ஆமாம். ஆனால் கர்த்தரோட உள்ள உறவு நம்மளை என்ன செய்கிறது, பக்குவப்படுது. எஸ்ரா
ஆண்டவரோட உள்ள உறவு அவனுக்கு செம்மையா இருந்ததுனால அவன் தன்னுடைய இருதயத்தை என்ன பண்ணியிருந்தான், அந்த உறவை பக்குவப்படுத்தி இருந்தான். எஸ்ராக்கு இருந்தது என்ன இருதயம்? பக்குவப்பட்ட இருதயம். பக்குவப்பட்ட இருதயம். எஸ்ராவின் நடவடிக்கைகள் பாருங்களேன், 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எப்படி பக்குவப்படுத்த முடியும்? ஆண்டவரோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள தொடர்பு, ஐக்கியம்தான் இஸ்ராவுக்கு இருந்த உயர்வா இஸ்ராவை பக்குவப்படுத்துச்சு? இல்லை. ஜீவனுள்ள தேவனோடு இஸ்ராவுக்கு இருந்த ஒரு ஐக்கியம், ஒரு தொடர்பு தான் இஸ்ராவை இப்படி என்ன செஞ்சு பக்குவப்படுத்திருந்துச்சு. இப்போ மனசு பண்படணும்னா நாம் கர்த்தரோடு என்ன செய்யணும்? உறவாடணும். நினைவு கனவு உறவெல்லா நீர்தானையா, நினைவு என் கனவு உறவெல்லா நீர்தானையா, தேவையல்லா ஜீவனுள்ள நாட்களெல்லாம். உறவாடுற ஒரு மனுஷன் அவனுக்கு உண்டான உயர்வு நிமித்தம் கத்தரை மறக்கிறது இல்லை. அவன் வாழ்க்கையில காணப்படுகிற வறட்சி அல்லது தாழ்ச்சி நிமித்தம் அவன் கத்தரை மறுதளிக்கிறதும் இல்லை. வாழ்ந்தாலும் அவருக்காக, வாழ்ந்தாலும் அவருக்காக, வாழ்க்கையில எது நிகழ்ந்தாலும் அவரோடு, அவன் அவரோடு வாழ்வதனா தெரிந்து கொள்ளுகிறான். அந்தி சந்தி மத்தியான வேலையில அவனுக்குள்ள காணப்படுகிறது அவருடைய நினைவு மாத்திரமே. அவன் எந்நேரம் அவரோட உறவாடி அவருக்குள்ள திருப்தியா இருக்கிற மனுஷன், அவருக்குள்ள திருப்தியா இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவருக்குள்ள அவரோடு உறவாடி நாம அடைகிற திருப்தி பாதாளத்தின் வாசல்களை நடுநடுங்க செய்கிறது. ஆமென். என் களஞ்சிய நிரம்பி இருக்கிறத விட அவரோடு உறவாடிய மனசு நிரம்பி இருக்கிறத பிசாசு விரும்புறதே இல்லை. அவரோடு உறவாடுகிற பொழுது நம்முடைய மனசு அப்படியே நிரம்பி பொங்கி வழிஞ்சு பூரிச்சு தெளிச்சிருக்கிற பாருங்க, இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பேங்க் பேலன்ஸ் நிரம்பி விடுவான், பாக்கெட்டில் காசு நிரம்பி இருக்கிறது என்ன செய்வான்? பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் கூடினதுனால வர்ற சந்தோஷம், பரவாயில்ல போ சூப்பராக இருக்கிற அப்படின்ட்டு போயிடுவான். அப்படி பையில் காசு வந்தோன்னு ஒரு சந்தோஷம் வருதா, பேஸ் பேஸ் அருமையான ஆள்றானின்ட்டு போயிடுவான் அப்படி. ஆனால் ஆண்டவரோட உறவாடி அவர் மனசுக்குள்ளே வந்ததுனால நீங்கள் சிரிச்சிட்டீங்க, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க, நீங்கள் பூரிப்பீங்கன்னா அவனுக்கு ரெண்டு காதலையும் புக வரும். அவனால் அதை ஜீரணிக்கவே முடியாது. சத்ருவனால நம்மளை நெருங்க முடியாத அளவுக்கு நாம கிறிஸ்துவோடு நெருக்கமா இருக்கிறோம் பாருங்க. அது ஒவ்வொரு நாளும் நாம கிறிஸ்துவுக்குள்ள தொட வேண்டிய ஒரு உச்சம். உச்சம் இந்த சென்ஸ் என்னன்னா, அவரோடு உறவாடி அவரோடு ஒன்றாகிற அனுபவம், அவரோட இசைந்திருந்து அவருடனே கூட ஒரே ஆவியாக, அவர் வேற நான் வேற இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உன்னத நிலைமைக்குள்ள கடந்து போக வேண்டியது ஏதோ வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ஒரு நாளோ அல்லது வருஷத்தில் எப்பமாவது ஒரு நேரமோ நாம் அனுபவிக்கிற ஒரு காரியம் இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு காரியம். ஒவ்வொரு நாளும் இந்த உறவுல நாம தொட வேண்டிய ஒரு உச்சம், உச்சக்கட்டம் இது. இந்த உச்சக்கட்டத்தில் நிகழ்கிற ஒரு பரிமாற்றத்தில் அவர் எனக்குள்ள முழுமையாக என்னை ஆட்கொண்டு விடுகிறார். அங்க எனக்குள்ள என்னை பார்க்க என்னால் முடியல, எனக்குள்ள தெரிகிறது அவர் மாத்திரமே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்காகவே நான் உறவாடுறேன், இந்த உச்சத்தை தொடணுங்கிறதுக்காகவே நான் ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், வேதத்தை
தியானிக்கிறேன், வாசிக்கிறேன். ஸோ ஜெபம் அதில் தான் இன்னைக்கு நான் தொடர விரும்புகிறேன். ஜெபமின்மை நம்முடைய நேரத்தை விரயமாக்குறது. Prayerless actually wastes our time. Pastor Vlad Northar said that, but prayer actually saves our time. Ana jabam nammude neratha rombave michapaduthu kaalatha senikkenonu nama mudi pannitanna nammude neratha nammude kaalatha nama edhila selavidano ஜெபத்தில் செலவிடணும். ஹல்லேலூயா. காலத்தை சேமிக்கிறதுல ஜெபத்தை போல நமக்கு துணை செய்யக்கூடிய காரியம் வேற எதுவும் இல்லை. ஏன்னா தங்களுடைய காலத்தை ஜெபத்தில் செலவழிக்கிறவங்க அப்படிப்பட்ட நபர்களை கொண்டு குறுகிய காலத்தில் ஜீவனுள்ள தேவன் மிகப்பெரிய கிரியைகளை நடப்பித்து முடிச்சிடுறாரு. எஸ். பல வருஷமா இடிஞ்சு கிடந்த அலங்கம் நெகேமிய மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஆள் களத்துல வந்தோன்னு 52 நாள்ல கட்டி முடியுது. ஒரு வருஷத்துல முடிய வேண்டிய காரியம் ஒரே நாளில் முடிஞ்சிடும். எஸ். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்தில் முடிய வேண்டிய காரியம், அதாவது ஒரு நாளில் செய்ய வேண்டிய காரியத்தை ஒருத்தன் ஒரு வருஷமாக செய்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் காலத்தை என்ன செய்கிறான்? வேஸ்ட் பண்ணுறான். ஒரு நாளில் செஞ்சு முடிக்க வேண்டிய காரியத்தை ஒரு வருஷமாக ஒருத்தன் செய்ய முயற்சி பண்ணுறான்னா அவன் என்ன பண்ணுறான்? ஹீஸ் ஆக்சுவலி வேஸ்டிங் இஸ் டைம். அதே நேரத்தில் ஆண்டவரோட உறவாடுகிறத ஒரு மனுஷன் பயிற்சி செய்கிற பொழுது ஒரு வருஷமா போராடியும் ஒரு மனுஷனால் செய்ய முடியாத காரியத்தை இவன் ஒரே நாள் செஞ்சு முடிச்சான். அதனால ஜெபிக்கிறதுனால என்னையா என்னையா ஆக போகுது அப்படின்னா என் நேரம் மிச்சமாகுது. நேற்று நான் சும்மா உத்தேசமா ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். காலத்தை என்ன செய்யுங்கள்? பிரயோஜனப்படுத்தி. நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல அப்ப மனுஷனுக்கு ஆயுசு காலம் எவ்வளவு? 70. வெளத்தின் மிகுதியில் 80. இப்ப 70க்கு மேல இருக்கிறதெல்லாம் போனஸ், 80க்கு மேல இருக்கிறதெல்லாம் அது மிகப்பெரிய தயவு இறக்கம்னு வச்சுக்க வேண்டியதான். ஓகேவா? அப்போ சும்மா ஒரு உத்தேசமாக ஒரு ஒரு கணக்கு கால்குலேட்டர் இருக்கா என் கையில்? இருக்குண்ணே. கால்குலேட்டர் வச்சு இப்போ என் கணக்கு எடுத்துக்கங்களேன். எனக்கு ஒரு 54 வயசு. அப்போ 70 வயசு போடுங்களேன். போட்டால் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 16 வருஷம் இருக்காயா? என்ன 16 வருஷம்? 16 × 365 போடுங்க, எவ்வளோ வருது? 5840. ஏசப்பா, மொத்தமே இந்த உலகத்தில் இருக்க போகிறது எத்தனை நாள்? 5840. இதில் ஒரு நாளைக்கு நாம் தூங்கிறது மற்ற காரியங்களுக்கெல்லாம் செலவிடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதியை பிரிப்போமா? 12 மணி நேரம் பிரிச்சுறோமா? எஸ். ஆமாம், 10 மணி நேரத்தை போடுங்களேன். 10 மணி நேரத்தை போட்டால் 16 வருஷத்துக்கு ஒரு 16 × 10 160ங்களா? 16 × 10 = 584. இப்படியே ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். என்னது நான் பக்குனாய் போச்சு மனசுக்கு. அப்ப காலத்தை இந்த குறுகிய காலத்தில் நம்ம என்னையா செய்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளை சோர்வுக்குள்ளாக்க நம்ம விடவே கூடாது. நம்முடைய காலத்தையும் நேரத்தையும் நாம் ஜெபத்தில்
முதலீடு செய்கிற பொழுது என் முழு ஆயுசு காலத்தில் என்னால் செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை என் கடைசி நாட்களில் செஞ்சு முடிக்க என்னால் முடியும். ஆமென். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உலகத்தை கலக்கிற ஊழியத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்ட காலமே 3.5 வருஷம்தான். ஆமென். யூதயா தேசம் முழுவதையும் தேவனுக்கு நேராக அவருடைய கவனத்தை திருப்புவதற்கு யோவான் ஸ்நானகன் எடுத்துக்கொண்ட கால அளவு வெறுமனே 6 மாதம். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 3 வருஷம் ஜெபத்தில் கழிச்சிட்டு வந்த எலியா தேசத்தை தேவனை நோக்கி கவனத்தை திருப்புறதுக்கு கர்மேல் பருவத்தில் எடுத்துக்கொண்ட கால அளவு 1 மத்தியான பொழுது மட்டும்தான். அப்போ நமக்கு நம்முடைய காலத்தை ஜெபத்தில் செலவிடுவோம்னா 6 மாதத்தில் இப்படி செஞ்சிட்டாரே, அதுக்கு முன்னாடி 30 வருஷம் பிரேயரில் இருந்திருக்கான் ஜான் தி பேப்டிஸ்ட். 3.5 வருஷத்தில் இப்படி செஞ்சு முடிச்சிட்டாரே, அதுக்கு முன்னாடி 30 வருஷமா தன்னுடைய காலத்தை ஜெபத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஜெபிக்கிற மனுஷன் ஆக்சுவலாக அவன் காலத்தை என்ன செய்கிறான், நிறைய சேமிச்சிடறான். ஸோ ஜெபம் பண்ணுறத நாம் சமீபத்தில் நம்ம இடத்துல ஆண்டவர் சொன்னது போல் ஜெபம் பண்ணுறத நாம் ஒரு வேலையாக பார்க்கக்கூடாது. இட்ஸ் நாட் அ வர்க், அது ஒரு வேலை அல்ல. ஜெபிக்கிற மனுஷன் தன்னைத்தானே சுற்றி வேலை அடைகிறான். எஸ். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனை சுற்றி தேவன் ஒரு வேலி அடைகிறார். தேவன் வேலி அடைச்சிட்டார்னா பிசாசுக்கு நம்மகிட்ட வேலையே இல்லை. எஸ். ஏன் ஜெபிக்கிறவன் வேலையை காட்ட முடியல அப்படின்னா, அவனை சுத்தி ஒரு வேலி இருக்கு. யார் போட்ட வேலி? தேவன் போட்ட வேலி. தேவன் போட்ட வேலி. இவன் ஜெபிச்சான், ஆனா தேவன் வேலியை போட்டார். எஸ். இப்ப நாம பண்ற ஜெபத்தை கேட்டு நம்மளை சுத்தி ஒரு வேலி ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா, பிசாசு நம்ம பக்கம் வந்தாலும் அவன்கிட்ட அவன் பாப்பான், இவன்ட்ட நான் எந்த வேலையும் நம்மளால என்ன செய்ய முடியாதா? செய்ய முடியாத. ஏன் இவன்கிட்ட எந்த வேலையும் வச்சுக்கிற முடியலன்னா, இவனை சுத்தி ஒரு வேலி வேலி இருக்கு. இந்த வேலி நமக்குள்ள ஃபார்ம் ஆக கூடாதுங்கிறனாலதான் பிசாசு ஜெபத்தை எப்படி அதெல்லாம் வெட்டி வேலைப்பா, வெட்டி வேலை என்ன செய்யாத, செய்யாத, பார்க்காத, வெட்டி வேலை இல்லை. எப்பவுமே பிசாசு என்னை விட்டு தள்ளியே நிற்கிறான்னா, என்னை நெருங்க முடியாத அளவுக்கு அவன் தள்ளியே நிற்கிறான்னா, நான் அந்த அளவு தேவனோட நெருக்கமாக இருக்கிறேன். ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதே இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள விரும்புகிற மனுஷன் ஜெபிக்கிறது இல்லை. ஜெபிக்கிற மனுஷன் எதையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வதில்லைன்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறனுடைய நோக்கம் காரியத்தை தன்னுடைய கையில் வச்சு ஹேண்டில் பண்ணணுங்கிறது இல்லை. இந்த பாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், இது இதுக்கு பிறகு இது உங்களுடைய பொறுப்பு, இனிமேல் இதை நீங்கள் தான் என்ன செய்யணும், ஹேண்டில் பண்ணணும். என்னுடைய காரியத்தை நான் உம்மிடத்தில் சாட்டி விட்டேன். ஜெபிச்ச பிறகு இனிமே இது என்னோட கையில் இல்லை, என்னோட கண்ட்ரோல் இல்லை, இது முழுக்க முழுக்க உம்முடைய கரத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டு எழும்பிடுவான். இதுதான் ஜெபிக்கிறவன் எதையுமே தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே இல்லை. இல்லை, சில விஷயங்கள் ஏன் நம்மளை இப்படி கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, நான் ஜெபிக்கலை. ஜெபிக்காதனால கவலை கண்ட்ரோல் பண்ணுது, பயம் கண்ட்ரோல் பண்ணுது, சோர்வு என்ன செய்கிறது கண்ட்ரோல் பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத முடக்கி போடுது, என்ன முடக்கி போடுது. ஜெபிக்கிறவனுடைய ஏக்கம் என்ன என்னன்னா, என்னுடைய காரியத்தை நான் ஆண்டவட்ட சாட்டிடுறேன். எஸ். இதை நான் வச்சு ஹேண்டில் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, என்னால் ஹேண்டில் பண்ணவும் முடியாது முடியாது. நான் ஹேண்டில் பண்ண காரியமாக என்ன செஞ்சிட ஆண்டவரே, கெட்டுற ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வந்து அவன் என்ன செய்யறான், எல்லாத்தையும் கத்திரிடத்துல சாட்டிடுறான். பாருங்க,
அதனாலதான் பவுல் அருமையா இந்த காரியத்தை குறித்து அவர் சொல்றாரு பாருங்க, நீங்க எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால தேவனுக்கு என்ன செய்யுங்கள், தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:6 6வது வசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப எதை குறித்து நீங்க கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதலினால தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. உங்கள்ட்ட நான் தெரியப்படுத்திட்டேன், இனிமே நீங்க என்ன செய்வீங்க, பார்த்து கொள்ளுவீங்க. ஹல்லேலூயா. உங்கள்ட்ட நான் என்ன செஞ்சிட்டேன், தெரியப்படுத்திட்டேன், இனிமே நீங்க என்ன செய்வீங்க, பார்த்து கொள்ளுங்க. இப்ப நீங்க கேட்கலாம், என்னப்பா சார் இப்படி பட்டுன்னு முடிச்சிட்டீங்க அப்படின்னு, தெரியப்படுத்தினாப்புல சரியா வந்துடுமா அப்படின்னு. இங்கதான் ப்ரேயரோட பவர் இருக்கு. ஹல்லேலூயா. சிலர் ஏன் ஜெபம் பண்றதே இல்லைன்னா, சிலர் ஏன் தங்களுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த விரும்புறது இல்லைன்னா, தெரியப்படுத்தினாப்புல என்ன நடந்துருப்போகுது இப்ப, தெரியப்படுத்தினதுனால இப்ப என்ன நடந்துருப்போகுது, இப்ப என்ன நடந்துருப்போகுது. அதாவது நம்பிக்கையற்று போவது ஒரு அனுபவம், நம்பிக்கையை பெற்றுக்கொள்வது ஒரு அனுபவம். சிலருடைய வாழ்க்கையில் எப்போ அவங்கள்ட்ட பேசினாலும் அவங்க நம்பிக்கையற்று பேசுவாங்க. நம்பிக்கையாக அவன்கிட்ட என்ன செய்யாது, சுத்தமாக இருக்காது. ஆனால் சிலர்கிட்ட பேசுகிற பொழுது நமக்கே ஒரு தம்பு வரும், நம்பிக்கையற்று அவங்க எதையும் பேசுறதே இல்லை. ஸோ என்ன மாதிரி ஒரு மனுஷன் தானே, நான் நம்பிக்கையற்றவனா இருக்கிறேன், ஆனால் அவன் நம்பிக்கை உள்ளவனா இருக்கிறான். என்னிடத்துல காணப்படாத இந்த நம்பிக்கை அவன்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்ற மனுஷன். நம்பிக்கையற்று போச்சுன்னா ஜெபத்தை நிறுத்திடுவீங்க, ஜெபத்தை தொடர்வீங்கன்னா நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க. நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளணும்னா ஜெபம் பண்ணுங்க, நம்பிக்கை அற்று போகணும்னா அதான் தெரியுது. முன்னாடிலாம் அந்த காரியத்தை குறித்து ரொம்ப நம்பிக்கையோடு என்ன செய்வார், பேசுவார். இப்போ எல்லாம் அந்த காரியத்தை குறித்து அவர்கிட்ட போய் நம்ம பேசணும்னா அவர் ரொம்ப நம்பிக்கையற்று என்ன செய்கிறார், காணப்படுகிறார். நம்பிக்கை இழந்தவராக காணப்படு இருக்கிறார். அவரிடத்துல பழைய நம்பிக்கைகள் என்னால் என்ன செய்ய முடியல, காண முடியல. ப்ரேயருடைய மிகப்பெரிய விசித்திரம் என்னன்னா, ப்ரேயருடைய ரகசியம் என்னன்னா, நம்பிக்கையற்று போன ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிற பொழுது புதிய நம்பிக்கையை நான் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் எந்த விதத்தில் விசேஷமானதுன்னா, நம்பிக்கை இழந்த காரியங்களுக்காக நம்மளை நம்பிக்கையோட ஜெபிக்க வச்சிரும். எஸ். இந்த கால நேரத்தில் எதை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்று இருக்கிறீங்க, எந்த விஷயத்தில் உங்கள் நம்பிக்கையை நீங்கள் இழந்துட்டீங்க, ஐயோ நம்பிக்கை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார், நீ ஜெபத்தில் குறைபட்ட, நீ ஜெபிக்க தவறிட்ட, உனக்கு ஜெபிக்க விருப்பம்லாம் போயிடுச்சு, ஜெபத்து மேலே உனக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு, அதனால் உன் நம்பிக்கையை என்ன செஞ்சிட்ட. ஜெபம் எதுக்குன்னா, நம்பிக்கை இழந்துடக்கூடாது. ஜெபிக்கிற மனுஷன் நம்பிக்கையை இழக்கிறதே இல்லை. அதுக்கு போல அவன் ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் ஒரு புதிய நம்பிக்கை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்ளுகிறான். என்ன செய்யறான், புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்ப ஜெப குறைவை ஏன் அலோ பண்ணக்கூடாது, நம்பிக்கை இழந்து காணப்படுவோம். ஜெபக்குறை வந்துருச்சுனாலே நம்பிக்கைன்னா கிளை என்ன விலைன்னு கேட்பேன். ஹல்லேலூயா. ஜெப ஆவி நமக்குள்ள கிரியை செய்கிற பொழுது நம்மளால நம்ப முடியாத காரியங்களையும் நாம நம்ப ஆரம்பிச்சிடும். எஸ்.
இதுக்காகவே எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட பேச, எப்பவுமே ஒரு நம்பிக்கையுள்ளவனா இருக்க, எப்பவுமே ஒரு நல்ல வார்த்தைகளை நான் பேசணும் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு நல்ல மனநிலையில நான் இருக்கணும் அப்படின்னா, நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும், தேவனோட ஒரு தொடர்பில் இருக்கிறவனா இருக்கணும். ஜெபிக்காததுனால சோர்வா இருக்க முடியும், ஜெபிக்காததுனால சோர்வோடு இருக்க முடியும். ஆனா ஜெபிச்சதுனால யாராவது சோர்ந்து போவானா? போக மாட்டான். அவன் பேச்சிலே தைரியமா இருங்க சிஸ்டர், இந்த பாருங்களேன், ஒரு ஜபத்தை போட்டா எல்லாம் என்ன செஞ்சிடான், சரியா வந்துடும். நீங்க ஏன் இப்படி போட்டு பயப்படுறீங்க? ஜபத்தினால ஆகாதது என்ன இருக்குன்னு சொல்லி ஜபம் 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 ஜபம்னு சொல்லி அவன் வாயிலிருந்து வர்ற வார்த்தை எல்லாமே பாருங்க. ஒவ்வொரு முறை ஜெபிக்கிற பொழுதும் அவன் தேவனிடமிருந்து பெற்றுக் கொள்கிற நம்பிக்கை புதுசு. நம்ம கத்தரோட உறவாடுறப்ப ஒரு நம்பிக்கை வருதையா? வருதுங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு கீழே இறங்கின உடனே அப்படியே தளர்ந்து போய் நான் போவேன்? இல்லை. ஒரு மணி நேரம் கத்தரோட நம்முடைய நேரத்தை செலவிட்டு அவரோட உறவாடி மகிழ்ந்து வெளியில வர்றப்ப வாடிப்போயா நான் வருவேன்? இல்லை. ஒரு ஒரு ஹோப்போட வரமாட்டேன் வெளியில, ஒரு நிச்சயத்தோட வெளியில வரமாட்டேன். என்னை சுத்தி 1000 புயல் அடிச்சாலும், என்னை சுத்தி 1000 பிரச்சனை இருந்தாலும், ஒரு நிச்சயத்தோட, ஒரு தெளிவோட, ஒரு சந்தோஷத்தோட, ஒரு முடிவோட தான் வெளியில வருவேன். ஆமென். காரியத்தை கத்தர் கையில வச்சிருக்கிறாரியா? எனக்கு இப்போ ஒன்றும் விளங்காமல் இருக்கலாம், எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் என்னோட வாழ்க்கையில செய்ய என் ஆண்டவர் உண்மையிலவராக இருக்கிறார். அவற்றிருந்து நான் உறவாடிட்டு வந்திருக்கிறேன். அவரோட உறவாடி, அவரோடு ஒன்றாகிற அனுபவத்தில், ஒரு மனுஷன் பேசுகிற பேச்சில் துணிக்கிற நம்பிக்கை, இந்த உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாத நம்பிக்கை. அப்போ தன்னுடைய நம்பிக்கை முழுமை அற்றுப்போன நிலைமையில தன் தேவனிடமிருந்து தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கைய ஜெபிக்கிற மனுஷன் சந்தேகிக்கிறதே இல்லை. ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா, அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க உங்களால முடியாது. திரும்பவும் சொல்றேன், ஜெபிச்சதுனால உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்குன்னா, அந்த நம்பிக்கைய சந்தேகிக்க என்னால முடியாது. முடியாது. தொடர்புல இருக்கிற மண்டலம், அவன் அவன் மனசு தேவனோட உறவாடி இழைப்பா இருக்கிற மனசு, தேவனுடைய சமூகத்தில் மூழ்கி தெளிச்சு மகிழ்ச்சியா இருக்கிற மனசு, அதுக்கு சந்தேகப்பட தெரியாது, நம்ம தான் தெரியும். ஹல்லேலூயா. தேவனோட உறவாடுகிற மனுஷனுக்கு சந்தேகப்பட தெரியாது, நம்ம தான் தெரியும். அத்தற நம்ப நம்புறேன்ப்பா. ஜெபத்தை விட்டு எழும்புறப்ப எப்படிதான் இருப்பான்? ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்று போவதே இல்லை. அவன் எந்த காரியத்துக்காக அவன் ஜெபம் பண்ணி இருக்கிறானோ அந்த அந்த காரியத்துல அவன் நம்பிக்கையுடையவனா இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா, அவன் இவ்வளவு நம்பிக்கையுடையவனா இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய மாம்சம் இல்ல, அவனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. இவ்வளவு நம்பிக்கையுடைய இருக்கிறதுக்கு காரணம் அவனுடைய பலம் அல்ல, அவனுடைய பராக்கிரமம் அல்ல, அவன் தேவனிடத்துல ஏறெடுக்கிற அவனுடைய ஜெபம். ஹல்லேலூயா. அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையும் தானியேல் என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணார். வழக்கம் போல அவர் பண்ற ஜெபத்தை பண்ணிட்டே இருந்தார். பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை வந்த பொழுது அவர் நம்பிக்கைட்டு போனாரா? இல்லை, புதிய நம்பிக்கையை பெற்றுக் கொண்டவரா இருக்கிறார். அவர் என்ன கெபிக்கு போறவர் மாதிரியா போயிருக்கிறாரு?
அப்படியே ஆராய்ச்சிட்டே போய் பெருப்புலர். அது பார்த்த உடனே தான் ராஜா சொல்லியிருக்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு என்ன செய்வார், கைக்கு தப்பு விப்பார், தப்பு விப்பார். ஜெபிக்கிற மனுஷன் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையற்று போவதே இல்லை. இல்ல, அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிற பொழுது அவன் குடு குடு குடுன்னு ஓடிடுவான். இதுக்கு ஜெபம் பண்றது. தேவனோட உறவாடி ஜபாரிலிருந்து வெளியில வர்றப்பே ஒரு புதிய நம்பிக்கையோட வெளியில வருவான். அப்போ சிலர் 27:20 ஈரோக்குளித்தான் புயல் பயங்கரமா அடிச்சு சூரியனையாவது சந்திரனையாவது காண முடியாம 14 நாளா போராடிட்டு இருக்காங்க. பெரிய போராட்டம், வாழ்வா சாவா, சாவா என்கிற ஒரு ஜீவ மரண போராட்டம். அந்த சூழ்நிலையில பாருங்க, 20வது வசனம், அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. முழுமையும் அற்று போயிற்று, அற்று போயிற்று. Hallelujah. Hallelujah. All hope of our being saved was finally abandoned. நாம பிழைப்போம் என்ற, எப்படியாவது பிழைச்சுக்கிறோம் அப்படிங்கிற எங்களுக்குள்ள காணப்பட்ட அந்த நம்பிக்கை கடைசியா எல்லாருமே அதை கைவிட்டோம். முழுமையும் அற்று போயிற்று. மீட்கப்படுவோம் என்கிற எல்லா நம்பிக்கையும் போச்சு. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. என்ன அடிச்ச சூறாவளி, அடிச்ச சூறாவளி, சூறாவளி, சூற காற்று சுழன்று சுழன்று அடிக்குது பாருங்க. எல்லாருடைய மனசு 14 நாளா சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனையும் பார்க்க முடியல, மழை பெஞ்சுக்கிட்டே பெஞ்சுக்கிட்டே இருக்கு. விட்ட மாதிரி என்னன்னா தெரியல. இல்ல, வாழ்க்கையில் இப்படி ஒரு மழையை நாங்க எந்த காலத்துல என்ன செஞ்சதில்லை, பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு நேரம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மழை பெஞ்சு, அதுக்கப்புறம் ஓஞ்சிச்சு அப்படின்னு இல்லாம அட்டி அட்டின்னு என்ன செய்யுது, அடிச்சுக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருக்கு. காற்று ஒரு பக்கம், மழை ஒரு பக்கம், சூரியனையும் பார்க்க முடியல, சந்திரனை என்ன செய்ய முடியல, நட்சத்திரத்தையும் பார்க்க முடியல, நட்சத்திரத்தை பார்க்க முடியல. எல்லாமே இருண்டு போயிருக்கிற நிலைமையில எல்லாருடைய நம்பிக்கையும் முழுமையும் அற்று போயிடுச்சு. முழுமையும் அற்று போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனா கப்பல்ல ஒருத்தன் இருக்கான், எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரோட உறவாடுற ஒரு அப்போஸ்தலர் இருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் சொல்லுவான், நான் பார்க்காத சூழ்நிலையாப்பா, நான் சந்திக்காத பிரச்சனையாப்பா, நீங்க எல்லாம் புதுசா பிரச்சனையை பாக்குறீங்கடா. நான் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு நெருக்கடி, எவ்வளவு இக்கட்டு, இத்தனை எல்லா காரியங்கள்ல இருந்து என்ன காப்பாற்றின தேவன் கைவிடுவாரா? தேவனோட உறவாடுகிற மனுஷன் தேவனிடத்துல இருந்து ஒரு சத்தம் பிறந்தவன் அவன் சொல்றான் பாருங்க, 25வது வசனம், ஆனபடியால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எல்லாரும் நம்பிக்கைய அற்று போயிருக்கிறாங்க, ஆனா இங்க ஒருத்தர் நம்பிக்கையை பெற்று கொண்டு பேசுற. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைக்குன்னு தேவைப்பட்ட ஒரு புதிய நம்பிக்கைய தேவனோடு தொடர்பு கொள்கிற மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். அது சமயத்துக்கேற்ற நம்பிக்கை. அந்த சமயத்துக்கு நமக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய ஜெபம் நமக்கு அருளி செய்கிறது. ஆமென். தேவனோடு நாம கொண்டிருக்கிற அந்த ஐக்கியம், அப்படிப்பட்ட புதிய நம்பிக்கை அந்த நாளில் நாம பெற்றுக்கொள்ள நமக்கு அனுக்கிரகம் செய்கிறது. ஹல்லேலூயா. என்ன மாதிரியான சிக்கல்ல இருக்கீங்க, என்ன மாதிரியான சங்கடம் உங்களை வாட்டி என்ன செய்து வதைக்குது, இந்த நாளில் உங்களுக்கு தேவையான நம்பிக்கைய ஜெபத்தின் மூலமா, தேவனோடு உறவாடுவதின் மூலமா பெற்றுக்கொள்ள உங்களால முடியும். இந்த நாள்ல நான் வாழ தேவையான ஒரு புதிய நம்பிக்கை எனக்கு தேவை. இந்த நாள்ல என்ன அச்சுறுத்துகிற சவால்களை ஃபேஸ் பண்ண எனக்கு ஒரு புத்தம் புதிய நம்பிக்கை தேவை. அந்த புத்தம் புதிய நம்பிக்கைய ஒவ்வொரு நாளும் அந்த சமயத்துக்கேற்ற நம்பிக்கைய, இந்த சமயத்துக்கு எனக்கு தேவைப்படுகிற நம்பிக்கைய நான் தேவனோட உறவாடி பெற்றுக் கொள்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அப்ப டல்லா இருக்கிறப்ப என்ன பண்ணிடறான், பேசாம உறவாட போயிடறான்.
எதுக்கடா வரவிட போற? இந்த சமயத்துல எனக்கு தேவைப்படுகிற ஒரு நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக நான் கர்த்தரிடத்துல போறேன். இந்த ஜெபத்தை நம்பாதே பூரா நம்பிக்கையற்றவன். யாரெல்லாம் ஜெபத்தை நம்புறானோ அவன் நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள. நீங்க எவ்வளவு டல்லா இருந்தாலும் பரவாயில்ல சாமி, இன்னைக்கு நீங்க உறவாடுறப்ப ஒரு புதிய நம்பிக்கைய பெற்றுக்கொள்ள முடியும். இது உங்களுக்கு டவுட்டா இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி இல்ல, எக்ஸசைஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. என்ன பயிற்சி? பேசாம ரூம்குள்ள போங்க, கதவை அடைச்சுக்கங்க. என் கண்ட்ரோலில் இருக்கிறனால தான் எல்லாமே என்னையே கண்ட்ரோல் பண்ணுது ஆண்டவரே. எப்பவுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். எஸ் பிரச்சனை நம்ம கண்ட்ரோலில் இருந்தா அந்த பிரச்சனை நம்மளை கண்ட்ரோல் பண்ணோம். அதனால ரொம்ப தொல்லையாக இருக்கு ஆண்டவரே. பேசாமல் இதை உங்கள்கிட்ட தெரியப்படுத்திட்டு போகிறதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், வந்திருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் உறவாடுவீங்கன்னா அந்த சமயத்தில் நான் எழும்பி நிற்க தேவையான ஒரு புதிய நம்பிக்கையை எனக்குள்ள சிருஷ்டிக்க என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். எஸ் அப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு தந்து அனுப்புவார். ஆமென். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அந்த சத்தம் பிறந்த உடனே எனக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை தோன்றும் பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே என் செல்வம் என் தாகம் எல்லாமே நீதானே. எனக்குள் வாழ்பவரே இதயம் வாழ்பவரே அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே அதிசயமானவரே. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தேவையான ஒரு புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும். பிறக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஜெபத்தை நம்பாதவன் நம்பிக்கையிட்டு போறான். ஆனா ஜெபத்தை நம்புறவன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்றான். பெற்றுக்கொள்கிறான். அப்போ நம்முடைய நம்பிக்கையை நாம் விட்டு விடாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெப அறைக்குள்ளே போகிறப்ப நம்பிக்கையற்றவனாக போயிருக்கலாம். ஆனால் ஜெப அறையை விட்டு வெளியில் வர்றப்ப நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனாக தான் வர முடியும். ஆமென். உள்ளே போனது நம்பிக்கையற்றவனா, ஆனால் வெளியில் வந்தது நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவனா. ஆலயத்தில் அன்னால் போனது நம்பிக்கை அற்றவளா, ஆனால் ஆலயத்திலிருந்து ஜெபம் பண்ணி முடிச்சு வெளியில் வந்த பொழுது நம்பிக்கையை பெற்றவளா. அப்படின்னு பயங்கர முயற்சிகள் இறங்கி தலவாடத்தை தூக்கி எறியா அதை எறியன்னு முயற்சியில் இருக்கிறப்ப பவுல் வழக்கம் போல பயிற்சியில் இறங்கிட்டார். ஆண்டவரோட அவர் வெளியில வந்தது ஒரு புதிய நம்பிக்கையை குறித்து பேசுறாரு. ஜெபத்துல தான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை குறித்து மற்றவங்கள்ட்ட என்ன செய்யறாரு? பேசுறாரு. ஹல்லேலூயா. அதான் நான் முதலே நான் சொன்னேன், நம்பிக்கையற்று போன ஒரு நிலைமையில நம்ம தேவ சமூகத்தில் உறவாடி தேவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு நம்பிக்கையை நம்மளால் சந்தேகிக்கவே முடியாது. ஆனபடினால் மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் அப்படி இல்லை, பிரகாரமாகவே. அந்த ஏகாரத்தை கவனிங்க, பிரகாரமாகவே நடக்கும். நடக்கும் வசனம் இல்லையா? சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். நடக்கும்.
ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோட உறவாடினதுனால ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொண்டவராக இருப்பீங்கன்னா உங்களால் அந்த நம்பிக்கையை சந்தேகிக்க முடியாது. இதுக்காகவே நீங்கள் இப்போ துதிக்கணும் ஆண்டவரை. ஆமென். ஹல்லேலூயா. இதுக்காகவே நீங்கள் என்ன சொல்ல, இதுக்காகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். எஸ். நம்பிக்கையேற்று போன இந்த நிலைமையிலையும் தேவன் என்னிடத்துல பேசின காரியத்தை நான் முழுசாக நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, அவர் சொன்ன பிரகாரமாகவே நடக்கும் என்பதை நான் நம்பியிருக்கிறேன். ஆமென். இல்லை எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லுவீங்க. என்ன நீங்கள் பண்ணுற ஜெபம், தேவனோடு உங்களுக்குள்ள தொடர்பு, ஜீவனுள்ள தேவனோடு நீங்கள் கொண்டிருக்கிற ஐக்கியம் உங்களை இப்படி பேச வைக்கிது. பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்கன்னா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஆமென். அவனால முடிஞ்ச காரியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல. ஆனா நீங்க உங்களால பேச, இந்த சூழ்நிலையில பேச முடியாத காரியத்தை நீங்க பேசுறீங்க. உங்களை பேச வச்சது தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உறவு. உங்க மூலமா தேவனே பேசுற. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயில அடிச்சு உள்ள தூக்கி போட்டாலும் பவுலும் சீலாவும் தளர்ந்து போகவே இல்லை. நம்பிக்கையற்ற அந்த சூழ்நிலையில அவங்க நம்பிக்கை இழக்காம இருந்திருக்கிறாங்க. எதனால இந்த சூப்பர் நேச்சுரல் ரெல்ம் எதனால அவங்களுக்கு சாத்தியமாச்சு? அங்கதான் இடையில வருது. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அந்த ஐக்கியம் பாருங்க. அந்த வறட்சியின் நடுவுலையும் அவங்க வறண்டே போகலை. எஸ். ஆக்சுவலாக வறட்சி நடுவில் என்ன போகணும், வறண்டு போகணும். வறண்டு போகணும். வறட்சியின் நடுவில் வளமாக இருக்கிறது சாத்தியமா? ஜெபிக்கிறவனுக்கு சாத்தியம். அவங்க ரெண்டு பேரும் நலமா இல்லை, ஆனால் மனசு வளமா இருந்துச்சு. ஆமென். ரெண்டு பேரும் நலமா இல்லை, நலமா இல்லை, மனசு வளமா இருந்துச்சு. மனசில் அப்படி ஒரு வளம். அங்கதான் ஜீவனுள்ள தேவனோடு உள்ள தொடர்பு. என்னையா இவ்வளவு வறட்சி, வறண்டு போவான்னு பார்த்தா இவ்வளவு வளமா இருக்கிறான். வறட்சி நடுவுலையும் நீங்க வறண்டு போகாம நீங்க மன வளத்தோட, மனச்செறிவோட, ஊக்கத்தோட, உற்சாகத்தோட, பூரிப்போட, சந்தோஷத்தோட இருக்கணும்னா அதுக்கான ஒரே காரணம் ஜெபத்து மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. ஆமென். எவ்வளவு தூரம் ஜெபத்தை நம்புற ஆளுன்னா அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணிருப்பாங்க பாருங்க. எப்பவுமே நம்முடைய களைப்பை காரணமாக காண்பிச்சு நம்ம ஜெபத்தை தள்ளி போட்டுறவே கூடாது. நான் இந்த இடத்துல அதுதான் நான் கற்றுக்கொள்றேன். களைப்பை காரணமாக காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுறதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் உரிமை இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. இவ்வளவு அடிபட்டு இருக்கிறோம், அதனால சீலா இப்ப நமக்கு தேவை கொஞ்சம் ஓய்வு. ஆனால் எப்படியாவது பேசாம நம்ம படுத்துருவோம், அப்படியே படுத்துருவோம், காலைல ஜோம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லி அவங்க களைப்பின் நடுவில் ஜெபத்தை தள்ளி போடலை. களைப்பை காரணமா காண்பிச்சு நாம ஜெபத்தை தள்ளி போடுவோம்னா நாம பெற்றுக்கொள்ள வேண்டிய இழைப்பாறுதலை இழந்துருவோம். ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரியில அவங்க ஜெபத் களைப்பு காரணமா காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி வச்சு காலையில ஜெபம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்கன்னா இந்த நடு ராத்திரி சம்பவங்கள் எதுவுமே நடந்திருக்காது, நிகழ்ந்திருக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய களைப்பு காரணமா காண்பிச்சு என்னுடைய ஜெப வேலையை நான் தள்ளி வைக்காத ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. களைப்பு வந்தோடனே நாங்கள் எல்லாரும் உடனே என்ன செஞ்சிடறோம், ஓய்வெடுத்து போயிடுறோம். ஆனால் களைப்பு வந்தாலும் ஜெபத்தை நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லி தள்ளி போடாத ஒரு ஞான இருதயத்தை எங்களுக்கு என்ன செய்யுங்க. ஹல்லேலூயா. களைப்பின் மத்தியிலையும் ஒருத்தன் இவ்வளவு அற்புதமாக இழைப்பாடுறானா அவன் ஜெபத்தை என்ன செய்யலை, தள்ளி வைக்கலை. நீங்க ஜெபத்தை தள்ளி வச்சுட்டு உங்க சரீரத்துக்கு வேணா ஒரு ஓய்வு கொடுக்கமே முடியல, உங்க மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் அனுபவிக்க முடியாது.
சில சமயங்களில் நம்முடைய சரத்துக்கு தேவைப்படுகிற ஓய்வை விட என் மனசுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவைப்படுது. மனசுக்கு இளைப்பாறுதல் ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டுள்ள தொடர்புனால ஐக்கியத்தினால தான் நமக்கு வரும். வறட்சியான நிலைமையில ஒருத்தன் வறண்டு போகாம வளமோடு இருக்கிறான்னு அதுக்கு காரணம் என்னன்னா ஜெபத்தை தள்ளி போடல. வழக்கமா நம்ம பண்ற வேலை என்ன? ஜெபத்தை தள்ளி போடுறோம். ஜெபத்தை தள்ளி வச்சு தள்ளி போடுறோம். ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம்னு நினைச்சு நினைச்சே ஜெபிக்காமலே போயிட்டு இன்னிலிருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவரே சரிடா ஜெபம் பண்றான். சின்ன வேலை வந்துச்சு முடிச்சுட்டு மத்தியானத்துல இருந்து ஜெபம் பண்றான். சரி மத்தியானம் ஜெபம் பண்ணான்னு பார்த்தா கட்டாயம் சாயந்தரம் நான் வந்துடுறேன். அந்த சந்தி மத்தியானம் மூணு வேலை இல்லைனாலும் எப்படியாவது மாலையிலையாவது என்ன செஞ்சிடறேன் வருகிறேன். கடைசியில் அங்கங்கே ஓடி அலைஞ்சிட்டு ராத்திரி படுக்கிறப்ப சாரி ஆண்டவர் ரொம்ப டயர்டாகி போச்சு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக நான் என்ன செஞ்சிடறேன் ஜெபிக்கிறேன். இப்படியே சொல்லி சொல்லியே என்ன பண்ணலை? ஜெபிக்கவே இல்லை. களைப்பை காண்பிச்சு ஜெபத்தை தள்ளி போடுகிற மனுஷன் அவன் அனுபவிக்க வேண்டிய இளைப்பாறுதலை அனுபவிக்கிறதே இல்லை. நான் ஓய்வெடுக்கிறத விட என் மனசு உமக்குள்ள ஓய்ந்து இருக்கிற அனுபவம் தாய்மடியில் பால் மறந்த குழந்தைய போல என் ஆத்துமா அன்றுவரே அமர்ந்திருக்கிறதுன்னு சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, அந்த ஓய்வு இருக்கு பாருங்க. அது தூக்கத்து நிமித்தம் வர்ற ஓய்வு இல்லை, ஜீவனுள்ள தேவனோடு நாம கொண்டிருக்கிற ஒரு ஐக்கியத்து நிமித்தம் நாம அனுபவிக்க வேண்டிய ஓய்வு. இது நமக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு இளைப்பாறுதல். சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ். ஸ்தேவன் பாருங்க பயங்கர இக்கட்டான ஒரு நிலைமை, நாலாபுரமும் அவரை சுற்றி எல்லாரும் வளைந்து கொண்ட அந்த நிலைமையிலையும் அவர் நம்பிக்கையேற்று போனவராகவே என்னன்னா காணப்படவே இல்லை. அவர் முகத்தில் நான் அடிக்கடி சொல்லுவேன் சவக்கலை இல்லை, தேவனுடைய கலை அப்படி சொட்டுது. எஸ். அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? தேவ தூதன் முகம் போல இருக்க கண்டார்கள். இந்த உறவாடுறவன் முகத்தில் இருக்கிற கலைய தேவ கலை. ஆக்சுவலா அவன் முகத்துல கவலை தெரிஞ்சிருக்கணும். ஸ்தேவன் முகத்துல யோ மறிக்க போறமேங்கிற கவலை தெரிஞ்சிருக்கணும். ஆனா அங்க என்னன்னா முகத்துல தெய்வீக கலை சொட்டுது. அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? தேவ தூதனுடைய முகம் போல் இருக்க கண்டார்கள். அப்போஸ்தல நடபடிகள் 6:15 ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஒரு கலவரம் வெடிக்க போகுதுங்கிறது நல்லாவே தெரியும் யாருக்கு? ஸ்தேவானுக்கு. கலவரத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை. எஸ். கலவரத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லை. ஆனா முகத்துல தேவ கலை சொட்டுது. படு பிரைட்டா இருக்கிறார். முகத்துல இருள் அடிக்கல, அருள் அடிக்குது. எஸ். ஹல்லேலூயா. பே அறிஞ்ச மாதிரி இருக்கான்டான்னு சொல்லுவாங்க. என்ன அறிஞ்ச மாதிரி இருக்கா? பே முகம் இருள் அடிச்சு போயிருக்கு அப்படின்னு. கவலைப்படுறவன் முகத்துல இருள் அடிக்குது, ஆனா அருள் அடிக்கிற முகம் தேவனோட உறவாடுறவன் முகத்துல அருள் அடிக்குமா அடிக்காதா? தெய்வீக கலை சொட்டுது, ஃபுல் ஆஃப் கிரேஸ். அதனால பாருங்க அவருடைய மெசேஜ் உயிருக்கு வேட்டு வைக்கிற மெசேஜ் அவர் பண்ணது. அவருக்கு நல்லா தெரியும் இந்த செய்தியை கொடுத்தோம்னா உயிருக்கு சாவு நிச்சயம், சாவு நிச்சயம். அதனால பேசாம இந்த இடத்துல கொஞ்சம் சாஃப்டா போயிடுறது நல்லது நல்லது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான ஒரு டெசிஷனுக்கு அவர் என்ன செய்யல? வரல. அட்டி சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்ன செய்யறாரு? சொல்லி முடிக்கிறார். முடிக்கிறப்ப பாருங்களேன் 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு 7:57 தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து
அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல் எறிந்தார்கள். அவனோ முழங்காற்படியிற்று, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக பயம் வருது இந்த பாசேஜ் எல்லாம் பிரசங்கிக்கிற பொழுது. கல்லு விழுது, கல்லுன்னா காயப்படுத்துறது கல்லறியல, கொல்றதுக்கு கல்லறியனா, உயிரை பறிக்கிற ஒரு வேட்டை நடந்துட்டு இருக்கு. ஸ்தேவானுடைய உயிரை ஒரு கூட்டம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இந்த மனுஷன் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறாரு. சிஸ்டமேட்டிக். He was not collapsed by the stoning. கல்லறிவது நிமித்தமா அவர் நிலை குலையல, நிலை குலைஞ்சு போல கீழே சுருண்டு விழுந்து அங்க உருண்டு இங்க உருண்டு, ஐயோ கொள்றாங்களே ஐயோ கொள்றாங்களேன்னு அலறல் சத்தம் கேட்கல. எனக்கு பயமா இருக்க, என்ன விட்டுருங்க, என்னால வழி தாங்க முடியலன்னு கத்தி கூப்பாடு போடல. தன்னுடைய எஜமான போலவே மரண தருவாயிலையும் ஜெபிச்சிருக்கிறாரு. அதுல எப்படி முழங்கால் படிட்டு நீங்க ஒரு பரிதாம உருண்டு பிறந்து அங்க அலறி தவிச்சு உயிரை விடுற ஒரு மனுஷன அங்க நம்மள ஸ்தேவான பைபிள் சொல்லல. அப்படியே முழங்கால் படிக்கிட்டு கல் விழுது. எவ்வளோ நேரம் அவர் சுயநினைவு இழந்து மரணத்தை தழுவுகிற வரைக்கும் அவர் எப்படி தான் இருந்திருக்கிறார்னா, முழங்கால் நின்று ஜெபம். எந்த அளவு ஜெபத்தை நம்புகிற மனுஷனா அவர் இருந்திருப்பார்னா, இந்த அளவு ஜெபம் பண்ணியிருப்பார். ஒரு ஜெப வாஞ்சி எங்களுக்கு என்ன செய்யுங்க. இது போல இதில் பாருங்களேன், எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இந்த இடத்துல ஸ்தேவானுடைய ஜெபம் என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணல. இங்கே ஒரு பண்ணது மன்றாட்டு ஜெபம். எஸ், மன்றாட்டு ஜெபம்னா பிறருக்காக மன்றாடுறது. ஆக்சுவலாக சாகப்போகிற மனுஷன் யாருக்காக ஜெபம் பண்ணுவான்? தனக்காக ஜெபம் பண்ணுவான். ஆனால் இவன் தன்னை கொல்றவனுக்காக ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே நான் சகாது இருக்க கிருபை செய்யுங்கன்ற ஜெபம் வரல. என்னை கொலை செய்யும்படி இந்த செயலை செய்கிற இவர்கள் மேல இந்த பாவத்தை சுமத்தாதரும் அப்படிங்கிறது மன்றாட்டு ஜெபம். தனக்காக ஏறெடுத்த விண்ணப்பம் இல்ல, பிறருக்காக பரிந்து பேசின ஒரு ஜெபம். ஆமென். ஜீசஸ் அதானே செஞ்சாங்க சிலுவையில், அங்கே மன்றாட்டு ஜெபம். இந்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதரும், இவர்கள் அறியாமல் இவர்களுக்கு மன்னியம் மன்றாட்டு. மன்றாடுறவனுக்கு போற தனக்காக ஜெபிக்க தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி ஜெபத்தின் ஆழங்களுக்குள்ள போறப்ப நமக்காக ஜெபிக்கிறத நாம என்ன செஞ்சிடறோம், தற்காலிகமா மறந்துட்டு ஜெபத்தினுடைய ஆழத்துல போறப்ப நம்முடைய சிந்தனை எல்லாமே மன்றாட்டுல பிறருக்காக. அந்த அந்த சூழ்நிலையில நம்பிக்கையற்று தனக்குள்ள கலங்கி போய் துடுதுடிச்சு மடியல, சந்தேகத்திலையும் மடியல, மிகுந்த தெளிவோட சந்தோஷத்தோட சமாதானத்தோட தன்னுடைய பணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற திருப்தியோட ஓடி முடிகிறார். ஜெபிக்கிறவன் பார்க்கிற கோணமே வேற, ஆனா ஜெபிக்கிறவனை பார்க்கிற கோணம் வேற. ஜெபிக்கிற உங்களை பலர் பல கோணத்துல பார்த்தாலும்
ஜெபிக்கிற நீங்க பார்க்கிற கோணத்தை எவனாலும் பார்க்க முடியாது. எஸ் ஹல்லேலூயா. அப்படி சவுல் பார்த்துட்டு இருக்காரு, என்னடா அவன் இந்த நேரத்தில் இந்த பாவத்துவங்க மேல சுமத்தா தருமா. இது டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிளா இருக்கு. இந்த கோணத்தில் இதுவரைக்கும் நாம யாரும் சிந்திச்சதே இல்லையே. ஜெபத்தை நம்புகிறவர்கள் பார்க்கிற கோணத்தை ஜெபத்தை நம்பாதவர்கள் பார்வையில் அது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. ஜெபிக்காதவன் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை கேட்டு குழம்பி போறதை விட ஜெபிக்கிறவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்பி தெளிவடையது விவேகமுள்ள ஒரு செயல். ஆமென். உங்களை சுத்தி ஜெபிக்காதவன் சொல்ற அநேக வார்த்தைகளை அதை கேட்டு குழப்பம் அடையிறது நிறுத்துங்க. உங்க நடுவுல இருந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷன் சொல்ற ஒற்ற வார்த்தையை நம்புங்க, கரை சேர்ந்துருவீங்க. மாலிமி ஒரு மாதிரி சொல்கிறான், நூற்றுக்கு அதிபதி ஒரு மாதிரி சொல்கிறான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறான், எல்லாரும் குழம்பி போயிட்டான். ஆனால் தேவனோட உறவாடி ஜெபிச்சல் இருக்கிற ஒரு ஜெப மனுஷனாக பவுல் சொன்ன வார்த்தை கரை சேர்த்துச்சா எல்லாரையும் சேர்த்துச்சு. ஹல்லேலூயா. அதனால் அவன் சொன்னான் இவன் சொன்னாங்கிற ஒரு குழப்பம் உங்கள் மனசில் இருக்குது. ஜெபிக்கிற ஒருத்தன் என்ன சொன்னான், தேவனோடு உறவாடுகிற பொழுது உங்களிடத்தில் தேவன் என்ன சொன்னார், சொன்ன பிரகாரமாகவே நடக்கும்னு நம்பிக்கையா இருங்க. அதனால நீங்க எதை குறிச்சு கலங்குறது வெட்கப்பட்டு போவதே இல்லை. சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவரே, வறட்சியான நிலைமையிலையும் நாங்க வறண்டு போகாம வளமோட இருக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க. அதுக்கு காரணம் உங்களோடு உள்ள அந்த ஐக்கியம்ப்பா. ஆமென். ஆமென். மன்றாடி ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு என்ன செய்யுங்க, தாங்க. எங்கள் நலனில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறத விட ஆண்டவரே, நாங்கள் ஜெபன்னு வர்றப்ப பிறருக்காக பரிந்து பேசுகிற, பிறருக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்டின் ஆவி எங்களுக்குள்ள பெருகட்ட ஆண்டவரே. கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கட்டக்கரம் பிடித்து கொண்டே, நான் கட்டக்கரம் பிடித்து கொண்டே, எதை குறித்தும் பயம் இல்லையே, ராஜா எதை குறித்தும் பயம் இல்லையே, என் நேச நடத்துகிறீர், தினம் என் நேச நடத்துகிறீர், தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே மடியில் சாய்ந்து விட்டேன், மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உங்க மடியில் சாய்ந்து விட்டேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த கால நேரத்தில் ஜெபிக்காததுனால நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுவோம்னா நீங்கள் எங்களோடு பேசினதுக்காக நன்றி அப்பா. ஜெபிக்காததுனால தான் நீ இப்படி நம்பிக்கையற்றிருக்கிற, ஜெப குறைவனால தான் உன் வார்த்தையில் எந்த நம்பிக்கையும் இல்லை, ஜெப குறைவு உன்னை முறுமுறுக்க வச்சுச்சு, ஜெப குறைவனால நீ புலம்புற, துடிக்கிற, பயப்படுற, ஜெப குறைவு. ஆனால் தவறாமல் நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற சவால்களை எதிர்கொள்ள தேவையான புதிய நம்பிக்கையை
அந்த ஜெபத்தின் மூலம்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி நம்முடைய நம்பிக்கைகளை நாம் இழந்து போகாதிருக்க நமக்கு அனுகிரகம் செய்து ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எந்த காரியம் எங்கள் பாதையின் குறுக்க வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிச்சா அது அகன்றுறோம். நான் ஜெபிக்கிற பொழுது தேவன் கிரியை செய்கிறார். நான் ஜெபிக்கிற பட்சத்தில் அந்த காரியம் இல்லாமல் போயிருங்கிற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காதிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஜெபிச்சு ஜெபிச்சு நம்பிக்கையை பெற்று பெற்று நாங்கள் ஓட எங்களுக்கு அனுகிரகம் செய்யுங்கப்பா. ஜெபத்தின் மூலம் நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நாங்கள் சந்தேகிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே. நீங்கள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே, எங்களுக்கு நீங்கள் சொன்ன பிரகாரமாகவே இந்த நாளில் நடக்கும் என்று நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இந்த விஷயத்தை குறித்து இடத்துல நம்பிக்கையாக இருக்கிறோம். யார் யாரெல்லாம் ஒரு கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு இந்த கால நேரத்தில் எங்களோடு இந்த ஜெபத்தில் இணைந்தார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய நம்பிக்கைகள் உண்டாவதாக, புதிய சந்தோஷம் உண்டாவதாக, எந்த கலக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் இந்த நாளை எதிர்கொள்ள ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கு நீங்கள் அனுகிரகம் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே செய்வீராக. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவ நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். 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 பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.